சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உடனுக்குடன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நமக்கான வெற்றி பாதையை சீக்கிரம் அடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்க முடியாதுங்க, ஆனால் நண்பர்களை தேர்ந்தெடுக்க முடியுங்க. சில உறவுகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய பெரிய ஆட்கள் பேரெல்லாம் சொல்லி கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது, ஏன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த எந்த ஒரு அனுபவத்தையும் அவங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க எந்த ஒரு முயற்சிக்கும் அவங்க தடையா இருப்பாங்க, நிச்சயம் அவர்களை கடந்து போங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறத ரொம்ப கவனமா இருங்க. சில நண்பர்கள் ரொம்ப கோபப்படுவாங்க, அவங்க கோபப்படுறதுனால உங்க பிசினஸ் கஸ்டமர்ஸ் நீங்க இலக்கு நின்றுலாம். இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ரொம்ப பதட்டமா இருப்பாங்க, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பதட்டப்பட்டு அதை ஃபெயிலியர்ல முடிப்பாங்க. இன்னும் சில நண்பர்கள் இருப்பாங்க, என் விதியே இப்படிதான்பா, நான் தோத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற நண்பர்கள். இன்னும் சில நண்பர்கள் பயங்கர இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருப்பாங்க, ஆனா உங்ககிட்ட நல்லவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நாள் கெட்ட பெயரை ஏற்படுத்துவாங்க. நிச்சயம் அந்த சமுதாயத்துல நீங்களும் ஒரு சந்தேகத்தின் பேரில் வருவீங்க. அப்போ உங்க வெற்றிக்கான இலக்கை அடையிறதுல நிச்சயம் தாமதமாகுங்க. சரிங்க, எந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில்னாங்க, உங்கள் துறை சார்ந்த நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பணம் விரையும் ஆகலாம், நேரம் விரையும் ஆகலாம். சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டா இருப்பாங்க, அவங்க தொழிலில் வெற்றி அடைய முடியாம இல்லை தடுமாறிட்டு இருப்பாங்க. உங்கள் தொழில் சார்ந்த நண்பர்களா இருந்தாங்கன்னா, மனிதர்களா இருந்தாங்கன்னா, அவர்களோட பழகுங்கள், நேரத்தை செலவிடுங்கள், அவர்களோடு சேர்ந்து உங்களுக்கான வெற்றிக்கான இலக்கை தேர்ந்தெடுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதற்கான ஒரு குட்டி கதை தான் இப்ப சொல்ல போறேன். ஒரு கிராமம் இருந்துச்சுங்க, அதுல ஒரு குஸ்தி வீரன் இருந்தாருங்க. அந்த சுத்துப்பத்து எல்லா கிராமத்துல இருக்கக்கூடிய யாராரோ அவரோட மோதி பார்த்தாங்க, ஜெயிக்கவே முடியல. காலம் போச்சுங்க, அந்த அவருக்கு மது போதையை அறிமுகப்படுத்தினாங்க, முடியல. பெண் போதையை அறிமுகப்படுத்தினாங்க, முடியலைங்க. பல வருடங்கள் கடந்துச்சு, ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, இவரை ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. யாருமே முன் வரலைங்க, ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அவருடைய வறுமையின் காரணமா முன் வரான். அந்த இளைஞன்ட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொன்னாங்க, கண்டிப்பா அவரை ஜெயிக்க முடியாது, அவர் மிகப்பெரிய சாம்பியன், நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முடியல, உனக்கு குஸ்தியில பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா உன்னால நீ தோத்துருவ. அந்த இளைஞன் மனம் தரலைங்க, முன்னேறினா, பிராக்டிஸ் பண்ணா, போட்டிக்கான நாள்களும் நெருங்கிட்டு இருக்குங்க. சாம்பியன் ஒரு பக்கம் மிகப்பெரிய பயிற்சி பெறாருங்க. இந்த இளைஞரும் தொடர்ந்து உடற்பயிற்சியெல்லாம் மேற்கொள்றாங்க. ஒரு நாள் சாம்பியன் வந்து வீதிகளில் மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு எதிரே ஒரு இளைஞன் வராரு, சார் நான் உங்களுடைய ஃபேன் சார், ஆனால் சார் நீங்க உங்களுக்கு மூச்செல்லாம் இறக்குது, முதல் மாதிரி இல்லையே, ஆனால் நீங்க ஜெயிச்சிருங்க சார் சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது ஜிம்ல பயிற்சி போயிட்டு இருக்காரு சாம்பியனு. அப்போ ஒருத்தர் வராரு, சார் 100-200 கிலோலாம் சாதாரணமா அடிப்பீங்க, என்ன சார் மூச்சு வாங்குது, உடல்லாம் தளர்ந்து போச்சு, இருந்தாலும் நீங்க தான் சார் ஜெயிப்பீங்க, உங்க முன்னாடி அவங்களாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர் யோசிக்கிறாரு, போட்டி நாள் தொடங்குச்சுங்க, சாம்பியன் வந்துட்டு இருக்காரு, அவருக்கு எதிரே இளைஞன் போயிட்டு அவர் பொன்னாட போத்துறாரு, சார் உங்க ஃபேஸ்ல பயம் தெரியுது சார், ஆனா நீங்க ஜெயிப்பீங்க சார் கண்டிப்பா, உங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு அந்த இளைஞன் போயிட்டான். மேடையில் ஏறாருங்க, மேடல் ஏறினவர் அடுத்த 10வது நிமிடம் தோத்து மண்ணில் வீழ்றாருங்க. ஆனால் அவரை தோக்கடிச்சது அந்த இளைஞர்கள் தாங்க. அந்த இளைஞன் வந்து அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதற்காக அவர் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயம் நம்ம பயிற்சி பண்ணி ஜெயிக்க முடியாது முடிவு பண்ணுறாங்க. நிச்சயம் அவருடைய தன்னம்பிக்கை குறைக்கணும் முடிவு பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவருக்கு எதிராக போகிறாங்க, ஒவ்வொருத்தரும் அவர் தன்னம்பிக்கை குறைப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த இளைஞன் வெற்றிக்கான கோப்பையோட முன்னாடி நிற்கிறாங்க. அவர்களுக்கு பின்னாடி அந்த வெற்றிக்கான டீமும் அந்த இளைஞரும் கூட இருக்காங்க. நிச்சயம் நம்புங்க, முயற்சி திருவணையாகும். நல்ல நண்பர்கள் உங்களை மென்மேலும் உயர்த்தி வெற்றிக்கான படையை நிச்சயம் அடைய வைப்பார்கள். ஜெயிப்போம், நம்புங்க, தன்னம்பிக்கையுடன் சந்தோஷம்.